இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆண்டவருடைய கிருபையை விட்டு விலகாதிருங்கள் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 2 புஸ்தகம் 8 நாம் வாசிக்கின்ற பொழுது, சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். தாவீதுக்கு ஆண்டவர் பெரிய கிருபையை செய்திருந்தார், பெரிய கிருபையை அருளி செய்திருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த கிருபையினாலே சாலமோனே அவனுடைய ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வார்த்தையிலே ஆழமாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே அவர்தாமே ஒருவனை உயர்த்துகிறார், அவர்தாமே ஒருவனை தாழ்த்தி போடுகிறார், அவர்தாமே தம்முடைய பெரிய கிருபையினாலே ஒருவனை ராஜாவாக்குகிறார் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே இந்த பூமியின் மேலே ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படியாய், ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கும்படியாய் அவருடைய கிருபையை பற்றி கொண்டிருங்கள். ஏனென்றால் தாவீதுக்குள் காணப்பட்ட அந்த பெரிய கிருபை சாலமோனை ராஜாவாக்கினது என்று வசனம் சொல்லுகிறது. எனவே கிருபையை போக்கடிக்காதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நாம் பற்றி கொண்டிருப்போம். அவர் இந்த பூமியிலே உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், அவர்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.